ஃபேஷன் ஸ்டுடியோஸ் வழங்கும் கார்த்திக் ஜி கிரிஷ் இயக்கத்தில் சித்தார்த் நடிக்கும் டக்கர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். 120 பேர் சேர்ந்துன்னு நிர்வாணமாக்கி என் பொண்டாட்டி அடிச்சிருக்காங்க ஐயா. எந்த உலகத்துல நியாயம் பாருங்க ஐயா. டெய்லியும் பிரச்சனை, கத்தி எத்தனை வெட்ட வராங்க, ஒன்னும் பண்ண முடியல ஐயா. காப்பாத்துங்க ஐயா. நான் கேள்வியிருந்து கேட்க கூடாது, ராணுவ வீரனா இருந்து இருந்தாலும் கேட்கறேன், வேற வழி இல்ல ஐயா. காப்பாத்துங்க ஐயா. என்னுடைய மனைவிய 100க்கும் மேற்பட்டவங்க அடிச்சு அரை நிர்வாணமாக்கி தூக்கி போட்டிருக்காங்க ஐயா. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போனாலும் அடிக்கிறாங்க, கத்தி எடுத்துட்டு வெட்ட வராங்க. என்னுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட நான் இதை பத்தி சொன்னேன். உடனே அவங்க என்னுடைய மாவட்ட எஸ்பி கிட்ட இதை ஒரு பெட்டிஷனா எழுதி கொடுக்க சொன்னாங்க. நானும் கொடுத்துருக்கேன். அந்த புகார் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கிறதாகவும் மாவட்ட நிர்வாக தரப்புல சொல்லியிருக்காங்க ஐயா. எங்களை நீங்க தாயா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லையில பணியாற்றக்கூடிய ராணுவ வீரர் ஒருத்தர் முட்டிக்கால் போட்டு கோரிக்கை வைத்த வீடியோ ஒன்று இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விவாதத்தையும் எழுப்பியிருக்கு. யார் அந்த ராணுவ வீரர், எதற்காக இந்த வீடியோ அவர் வெளியிட்டு இருந்தாருன்றதை பற்றி ரொம்பவே விரிவாக பார்க்கலாம். நியூஸ்கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். திருவண்ணாமலை மாவட்டம் பழவேடு கிராமத்தில் ரேணுகாம்பாள் கோவிலுக்கு சொந்தமான நிலப்பகுதியில் குமார் அப்படிங்கிறவரு ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறாரு. அந்த பில்டிங்கை கட்டி செல்வமூர்த்தி அப்படிங்கிறவருக்கு அதை வாடகைக்கு விடுறாரு. கடந்த வருடம் குமார் அப்படிங்கிறவர் இறந்த காரணத்தினால அவருடைய மகனான ராமு செல்வமூர்த்தி கிட்ட போயிட்டு கடையை காலி பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதற்காக ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் ஒரு அக்ரிமெண்ட்டும் போடப்படுது. அந்த அக்ரிமெண்ட்டோடைய காப்பியும் இப்போ வெளியாகியிருக்கு. இருந்தாலும் சொன்னபடி கடையை காலி பண்ணாமல் செல்வமூர்த்தி காலம் தாழ்த்திட்டே இருந்திருக்காரு. இதனால் கடந்த 10ஆம் தேதி ராமு நேராக கடைக்கு போய் அங்கே இருந்த செல்வமூர்த்தி மகன்கள்கிட்ட கடையை உடனே காலி பண்ணுங்கப்பான்னு கேட்குறாரு. இந்த சமயத்தில் அங்கே செல்வமூர்த்தியினுடைய மகளும் வீடியோ வெளியிட்ட ராணுவ வீரர் பிரபாகரனின் மனைவியுமான கீர்த்தியும் இருக்காங்க. அந்த இடத்துல ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக செல்வமூர்த்தியினுடைய மகன் ஜீவா அப்படிங்கிறவர் ராமுவை கத்தியால் தாக்குறாரு. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் நீங்கள் கடையும் காலி பண்ணி தரமாட்டீங்க, அதை கேட்குற ஓனரையும் இந்த மாதிரி தாக்குறீங்களேன்னு சொல்லி ஜீவாவை தாக்க முற்படுறாங்க. அப்படி தாக்க முற்பட்டதுக்கு அப்புறமா அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்து வெளியே வீசுகிறாங்க. இதுதான் போலீஸார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கக்கூடிய உண்மையான தகவல். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக விரிவான விசாரணை மேற்கொண்ட காவல்துறை ராணுவ வீரரின் மனைவியை யாரும் தாக்கவில்லை என்றும் இது முற்றிலும் மிகைப்படுத்தி கூறப்பட்ட தகவல்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ராணுவ வீரரின் மனைவிக்கு போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தவங்க யார் தவறு செய்திருந்தாலுமே அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், கைது நடவடிக்கையும் கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மாவட்ட எஸ்பி ரொம்பவே தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. இந்த வீடியோ எந்த இடத்துல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி தன்னுடைய ட்விட்டர் கணக்கில் இதை பதிவிட்டதுக்கு அப்புறம் தான். இந்த வீடியோவை அவர் பதிவிட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயம் ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறுது. இது அவர் வேணும்னே தான் செஞ்சுருக்காரு, அவர் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்ருக்காங்க. இல்லை, அவருக்கு வந்த தகவலை அவர் வந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அதற்கு கவுண்டர் அட்டாக்கும் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சம்பவம் ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான். இதை இந்த அளவுக்கு பூதாகரமாக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க. இந்த சம்பவத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபேஷன் ஸ்டுடியோஸ் வழங்கும் கார்த்திக் ஜி கிரிஷ் இயக்கத்தில் சித்தார்த் நடிக்கும் டக்கர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.